ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஆதால அப்படின்ற ஒரு செடியை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நாக்குல புண்ணு இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா, அந்த இலைய உடைச்சோம்னா ஒரு தேன் மாதிரி ஒரு இது வரும். அதை எப்படி சொல்றது, ஒரு எண்ணெய் மாதிரி வரும். அதை எடுத்து வாயில போட்டு கொப்பளிச்சுட்டு அப்படியே முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணு வந்து சரியா போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தேடி வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். அது எங்கே இருக்குன்னு இப்போ பார்க்குறோம். வெறும் வாயில் தான் அது செய்யணும். ஸோ அதை தேடி தான் இப்போ இங்கே போய்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு தான் இருக்குன்ட்டாங்க. அப்போ ஆற்றுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அந்த ஆறு இந்த அறுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. ஸோ ஆற்றுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ ஆற்றுக்குள்ளே தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். தேடி பார்த்தோம், ஒரு சில இடத்துல தான் இருக்குது, ஒரு சில இடத்துல சின்னதாக இருக்குது. ஸோ கொஞ்சமாவது பெரிய, அதாவது கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம உடைக்கிறப்ப அந்த தேன் மாதிரி இருக்குது வரும். சின்ன செடியாக இருந்தால் வராது. அது பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு சொன்னாங்க. வெறும் வயிற்றில் நம்ம வாயில் கொப்பளிச்சு முழுங்கணும்னா நாக்கில் இருக்க புண்ணு வந்து சரியாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுங்க உங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிறேன். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஒரு செடி மட்டும் நின்றுங்க, இந்த இருக்கு பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த செடி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இதை உடச்சு காமிக்கும் உங்களுக்கு. இந்த உடச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எனக்கும் அந்த வருது பார்த்தீங்கன்னா, உடச்சி காமிக்கிறேன். இந்த உழுகுது பாருங்க. என்னடா இது மட்டும் ஜூம் ஆக மாட்டேங்குது. ஏய், மொத்தமா பிச்சிட்டாங்க இவரு. ஏலே நாக்குல வைக்கணும்டா. அழகுதாப்பா. இந்த இதுல வருது பாருங்க. என்னடா அதே தெரிய மாட்டேங்குது. இந்த ஐநூறு இலை இருக்கு, இந்த இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இந்த இருக்கும். இது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வேரோட அப்படி வேரோட இல்ல, அந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேப்போட என்ன பண்றீங்கன்னா அப்படி சடக்கம் உடைச்சுங்க. உடிச்சிட்டு இப்படி வச்சு உரிங்க, அப்படியே முடிங்கிருங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்க்கு மேல, ஒரு நிமிஷம் வரைய கொப்பிச்சுக்கிட்டே இருங்க. எந்த சைடு புண்ணு இருக்கோ அந்த சைடே வச்சு நிறைய நேரம் கொப்பிடுங்க, சரியா போகும். உங்களுக்கு இந்த பதிவு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா செந்தட்டி. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இப்படி வச்சோம்னா அழகாக இருக்கும். ஆனால் பயந்து ஓடுறான், ஒருவாடி தடி விட்டாங்க கையில், தேச்சு தேடுறான் பாருங்க பாவம். இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க மேடம். உங்கள் உங்கள் மனசில் உள்ள எதை வேணால் சொல்லலாம். ஓப்பன் டாக்டர் இருக்காமா? ஸோ இவருக்கு வந்து அது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அது ஏன் எந்த காண்டில் பேசுற அப்படின்னு தெரியல. திரும்பி வேணா தலை பார்ப்போமா. ஏதோ கமெண்ட் என்ன பயப்படுறாப்ல, தரவனுக்கு வந்து நான் கிடையாது. அந்த அப்புறம் பாருங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ் பேர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தங்கரைக்கு மேலே தான் இருக்கு. சுரி சுரியா வந்துச்சு பாருங்க, சுரியா சீஸ் மாதிரி வந்துருச்சு. இவருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, தெளிவா. ஸோ ஆத்தங்கரை அந்த தான் இருக்கு. ஸோ ஆறு அந்த தான் இருக்கு. ஆத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சுடுகாடு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். இப்போ நான் ரொம்ப கையில் அடிக்குது, அவ்வளோவா தெரிய மாட்டேங்கிறேன்.
பயப்படுறாப்ல ரொம்ப பயப்படுறாப்ல.